In army, Ulakat Tamil Makale, Taimar Hale, Periur Hale, Sirar Hale, in army, Childer Hale, Yohan Anbar Hale, Yoha Vrimile, Mulani Virkum, in Inia Kali Manakam. Kalinger Tolakachinil Chil, Nalamudan Wala in Perivil, Adihale Vedil, Mudil Nilchiahe, the Yoga Sinitrikum Kitum Tarapagrade. Warandala Yerandala and Dala, Palla Ramadil, Palla. ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். ஏன் லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் பார்க்கிறார்கள். ஜாதி மத பேதம் இல்லாமல் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோய்களை நீக்கிக் கொள்வதோடு அவர்களாகவே யோகாசன ஆசிரியர்களாக மாறி தன் வீட்டில் ஏற்படக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். நண்பர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிதர்சனமான உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ரெண்டு சிறுவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த கலையில் என்ன ஆர்வம் பாருங்கள். கேசவன் கீர்த்தி யூகேஜி 5வது வகுப்பு எஸ்பிஓ சென்னையிலே அண்ணா நகரில் உள்ள பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றான். சந்திரேஷ் ஜேவிவி பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றான். அவன் 3வது வகுப்பு வயது 8. அவர்கள் இப்பொழுது ஒரு கை தூக்கிய புஜங்காசனத்தை செய்யப் போகிறார்கள். காலை சேர்த்துக்கோ. ஒரு கை தூக்கிய புஜங்காசனம், இது சற்று கடினமானது. இரண்டு கையினா தரையில் அழைத்து தூங்கிடலாம். ஒரு கையை தூக்குறதுங்கிறது சற்று கடினமாக ஒரு விஷயம். மெதுவாக இறக்குங்கள், கையை தரையிலே தலையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே கிளவை, ரெண்டு மூச்சுகளே. மீண்டும் தலையை தூக்குங்கள். ஒரு கை தூக்கிய புஜங்காசனம். அடுத்த கை, இந்த கையை வச்சுட்டு அந்த கை தூக்கு. மேலே பாரு, நேராக பார்க்கணும், அவனை பார்க்க முடியாது. ஒரு கை தூக்கிய புஜங்காசனம். குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களைத்தான் கற்றுத்தர வேண்டும். கடினமான ஆசனங்களை கொடுத்தால் மேல்வேலி ஏற்படும், அவர்கள் இந்த பயிற்சிக்கே வரமாட்டார்கள். ஆகவே சின்ன சின்ன பயிற்சிகளைத்தான் மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், தலையை கிளைவை, நல்ல மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே டர்ன் பண்ணு, நேரப்படு. இங்கே பாரு, அவனை பாரு, அவனை பக்கம் படுத்துக்கோ. நிபரே அந்த பக்கம் போகணும், கால் தூக்கு, தலை மேலே பாரு. அடிக்கடி நெஞ்சில் சளி பிடிப்பது இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மாலிலே செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கையை நல்லா உயர்த்து, தலையை மேலே பாரு, அப்படியே இருக்கணும். நான் சொன்னால் இறக்கணும். புஜங்காசனம், ஒரு கை தூக்கிய மெதுவாக கிளை இறக்குங்கள், தலையை கிளைவை, மூச்சு இழுத்துக்கோ. நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். மீண்டும் தலையை தூக்கு, அடுத்த கையை தூக்கணும். இந்த கையை தூக்கு, இந்த கையை, காலை சேரு, கையை வைத்து அப்படின்னும். ஆரம்ப கட்டத்தில் நாம் குழந்தைகளை புஜத்தை பிடித்து தூக்கி, கையை பிடித்து தூக்கி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சின்ன சின்ன ஆசனங்கள் அவர்கள் பழகிவிட்டால் உடல் இளக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கடினமான ஆசனங்களையும் அவர்கள் செய்து விடுவார்கள். கையை வைத்து, கையக்கிளை இருக்காது. ஆகவே சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் இலகுவான ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும். கிளை இறக்கு, அப்படியே படுத்துக்கோ. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருந்து இப்போ மாறிப்படு, தூக்கு, வலது கை தூக்கு, ரைட்டை மேலே தூக்கு, தலையை மேலே பார்க்கணும். முதுகு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கை புஜங்கள் வளைக்கப்படுகின்றன. ஆகவே ஒரு சின்ன ஆசனத்தில் எத்தனை உறுப்புகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். எந்த
உறுப்புகளுக்கும் பயிற்சியை கொடுப்பதில்லையே, சின்ன குழந்தைகளும் கொடுப்பதில்லை, பெரிய ஆட்களும் செய்வதில்லை. மெதுவாக கையை கிளை இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். தலைக்கிழவை மூச்சை இழு, மீண்டும் தலையை தூக்குங்கள், இடது கையை தூக்கு, அடுத்த கை தூக்கு, தலை தூக்கு, தூக்கு, நல்ல கையை உயரமாக தூக்குடா, மெதுவாக இறக்குங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களுக்கு ஆசனத்தை ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் கொஞ்சம் கடினம். பெரியவர்கள் மாதக்கணக்கில் பழகிறதே அவர்கள் ஒரு வாரத்தில் பழகிவிடுவார்கள். நாம் செய்யக்கூடிய ஆசனங்களை கூட அவர்கள் திருத்தம் செய்வார்கள். என்னதான் உடல் இறி இருக்க காரணத்தினால் முழுமையாக செய்ய முடியாது. அவர்கள் சிறு வயதிலே பிஞ்சு குழந்தைகளுக்கு வளையும் தன்மை அதிகம், முழுமைப்படுத்தி விடுவார்கள். நம்மை திருத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேக வேகமாக ஆசனத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த ஆசனம் அவர்களுக்கு ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கும். மற்ற பயிற்சிகள் எல்லாம் எந்த பலனும் தராது. காலையில் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் அவர்கள் ஆசனம் செய்துவிட்டால் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துவார்கள், பிற பிள்ளைகளோடு சண்டை போட மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், பாடத்திலே கவனம் செலுத்துவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியிலே மோசமாக இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஒரு வகுப்பிலே சேர்த்து பம்பாயில் சோதனை செய்து பார்த்துருக்கிறார்கள். படிக்க பிள்ளாதர்கள், சேட்டை பண்ணுகிற குழந்தைகள், இவைகளுக்கெல்லாம் தனியாக ஒரு செக்ஷன் போட்டு அங்கே யோகாசன ஆசிரியர்களை வைத்து காலையிலும் மாலையிலும் ஆசனத்தை சொல்லிக் கொடுத்த பின்பு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள், அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய தன்மையை பெற்று விட்டார்கள் என்பதெல்லாம் அங்கே இருந்து வருகின்ற பத்திரிகைகளை செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆகவே ஆசனம் என்பது ஏதோ ஒரு பயிற்சி என்று கருதாமல் அவர்கள் வாழ்க்கை முறையை செம்மையாக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்று நீங்கள் கருதி காலையிலும் மாலையிலும் குழந்தைகளுக்கு கற்பித்து அவர்களை ஒரு ஆரோக்கியவானாகவும் இந்த நாட்டின் எதிர்கால செல்வங்களாகவும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.